Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஒரு டிபன் கோம்போ தான். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற ஆப்பமும் திருநெல்வேலி ஸ்பெஷல் சோதியும் தான் எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். இந்த ஆப்பத்துக்கு பாத்தீங்க அப்படினா நீங்க ஈஸ்ட், சோடா உப்பு எதுவுமே போடாம நான் சொல்லியிருக்கிற மெஷர்மென்ட்ல பண்ணீங்க அப்படினா நல்ல வெள்ளை வெள்ளையர்னு பஞ்சு மாதிரி இருக்கிற ஆப்பம் வந்து செய்யலாம். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஸ்டூ சாப்பிடலாம், தேங்காய் பால் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம், அதே மாதிரி இந்த சோதியோட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா தேங்காய் பால், முதல் பால், இரண்டாவது பால், மூணாவது பால்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கற வீடியோ வந்து நான் ஒரு வீடியோவா போட்டுக்கிறேன். அந்த ரெசிபி வீடியோ வேணும் அப்படினா அதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆப்பமும் சோதியும் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து சோதி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து காய்கறிகள்லாம் வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்திலன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். சோதியை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்காய் கட்டாயம் சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு 10 பீஸ் சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன சைஸில் உள்ள கேரட்டை நீளமாக நறுக்கினது இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் அதே மாதிரியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பீன்ஸையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பச்சைப்பட்டாணி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுவே நீங்கள் காஞ்சது எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இதை ஊற வச்சு 8 மணி நேரம் அப்புறம் வேக வச்சுட்டு தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ வந்து இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுடுவோம். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம வந்து பருப்பையும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். இதை நல்லா ஒரு 2 தடவை அலம்பிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த சைஸில் உள்ள இஞ்சியும் ஒரு 6-7 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா உரலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணியை இடித்து வச்சுருக்கிறேன். இது உங்கள்கிட்ட உரல் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிட்டு கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பாசி பருப்பை வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மீடியம் தீயில 3 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்துடும். நம்ம அதுக்கப்புறமா சோதி வந்து ரெடி பண்ணிக்குவோம். சோதி ரெடி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு பட்டையும் 3 கிராம்பும் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சு செவக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த சொதியில் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா ஒரு 6-10 சின்ன வெங்காயம் கட் பண்ணதும் கொஞ்சம் கருவேப்பிலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம காய்கறிகள்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் குழஞ்சிடக்கூடாது, அப்போ வந்து அந்த டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் தேங்காய் எடுத்து அதில் வந்து நல்லா திக்காக முதல் பாலும் 2வது பாலும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ 3வது பால் 1/2 கப் உள்ளதை மட்டும் இதில் சேர்த்துருக்குறேன். முதல் பாலையும் 2வது பாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்கிறேன், கடைசியாக ஊற்றிக்க போகிறேன். இப்போ இந்த சொதுக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்கணும். போட்டிருக்கிற பருப்பு அதேமாதிரி காய்கறிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, முதல் பாலையும் 2வது பாலையும் எடுத்து வச்சுருக்கேன், அது நல்லா திக்காக இருக்கும். இந்த அளவுக்கு இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம்.
பட் இதை கலந்துட்டு இது கொதிக்க விடக்கூடாது. இந்த பால் கொஞ்சம் நல்ல லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் கிள்ளி போட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து ஆப்பம் இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் சப்பாத்திக்கு சாதத்துக்குனா கொஞ்சம் முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான சொதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிக்கலாம். ஆப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு நான் ஏற்கனவே அரைச்சி புளிக்க வச்சிட்டேன். இதுக்கு வந்து நான் என்னென்ன சாமான்கள் ஊற வச்சு அரைச்சிருக்கேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். கட்டாயம் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்காதீங்க, இட்லி அரிசி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து மாவு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். கால் கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி, கால் கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் சாதம் கூட போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்சியில் இல்லை கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா கிரைண்டரை கழுவின தண்ணியும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 8 முதல் 10 மணி நேரம் மாவு புளிக்கணும். எந்த அளவுக்கு மாவு புளிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பம் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஆப்பம் மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நான் வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறனால இது மாவு புளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 முதல் 12 மணி நேரம் எடுத்துக்கும். இந்த அளவுக்கு நொர கட்டி மாவு புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். மாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியமாக கரைச்சி வைக்காதீங்க. இந்த அளவுக்கு நல்லா ஓரளவு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஆக்கிட வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிக்குவோம். இப்போ ஆப்பம் ஊற்றுறதுக்கு நம்ம நான்ஸ்டிக் பேன் தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஆப்பச்சட்டி இல்லை அப்படின்னா நம்ம நான்ஸ்டிக் பேன் செட்டில் சின்னதாக ஒன்று வரும், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான்ஸ்டிக் பேனை நம்ம ஓவர் ஹீட்டாக வந்து சூடு பண்ணக்கூடாது ஒன்றுமே இல்லாமல். இப்போ கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு மாவை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுழட்டி விட்டுருங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ வந்து இந்த மாதிரி சுழட்ட வராது. இப்போ மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 3 முதல் 5 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு ஓரம் போல் கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பசங்களுக்கோ இல்லை கெஸ்ட்டுக்கோ செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்பம் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுவும் அதே மாதிரியே ஒரு 2 முதல் 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா மிதமான தீயில் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த ஆப்பத்தையும் அதே மாதிரி திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதியையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.